நண்பர்களே, நான் ராஜீவ். ஒரு நண்பர் வந்து கால் பண்ணியிருந்தார். நண்பா, நீங்கள் வந்து ட்ரான்ஸ்பிளண்ட் பண்ணிட்டு கிட்டத்தட்ட ஒரு மாதம் ஆகுது. எனக்கு வந்து மினாக்சில் யூஸ் பண்ணுறேன். மினாக்சில் யூஸ் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா தலையோட அந்த நெத்தி பகுதியிலலாம் பிம்பிள்ஸ் மாதிரி நிறைய வருது, வேர்க்குறு மாதிரி நிறைய வருது. அந்த மாதிரி வந்து கம்ப்ளைண்ட் பண்ணியிருந்தார். மினாக்சில் யூஸ் பண்ணுறதால ஆகுது அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தார். ஸோ அதற்கான காரணம் என்ன அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, அவருக்கு வந்து மினாக்சில் யூஸ் பண்ணும்போது வந்து ஃபில்லரில் வச்சுட்டு அப்பப்போ தேய்ச்சி விடணும். அது வந்து நெத்தி வரைக்கும் ஒளிவிட்டு வரும்போது கண்டிப்பாக அந்த இடத்துல எந்த இடத்துலலாம் மினாக்சில் படுதோ அந்த இடத்துல எல்லாம் கண்டிப்பாக பார்த்தீங்கன்னா அந்த வேர்க்குறு மாதிரியான அந்த பிம்பிள் மாதிரியான ஒரு விஷயம் வந்து தொடர்ச்சியாக அங்கே அந்த இடத்துல இருக்கும். அதனால் அந்த ஒரு விஷயத்தை பார்க்கணும். அதே போல் பார்த்தீங்கன்னா இன்னொன்று வந்து எனக்கு வந்து இல்லை, நார்மலாகவே வந்து எனக்கு கொஞ்சம் அலர்ஜி மாதிரி இருக்கிற மாதிரி ஃபீல் பண்ணுறேன் அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தார். ஸோ இதுவும் கண்டிப்பாக ஒரு சில இடத்துல நடக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. அது பார்த்திங்கன்னா அல்டர்னேட்டிவாக வேறு மினாக்சிலோ வேறு சீரமோ கண்டிப்பாக பயன்படுத்துறதுக்கு சில மருத்துவர்கள் வந்து பரிந்துரை செய்கிறாங்க. ஸோ நானும் அந்த நண்பர்களை சொல்லியிருந்தேன், மருத்துவர்களை கால் பண்ணுங்கள், உங்களுக்கு வந்து சரியான ஒரு சொல்யூஷன் கொடுப்பாங்கன்னு சொல்லி சொன்னேன். ஸோ அதை காண்டாக்ட் பண்ணார். ஸோ அந்த தப்பை யாரும் பண்ணாதீங்க. நன்றி.